நண்பர்கள் அனைவருக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலர்ந்து இருக்கும் இந்த புத்தாண்டானது அனைத்து மக்களுக்குமே ரொம்பவே சூப்பரா செம்மையா சிறப்பா ஒரு இனிய நல்ல ஆண்டாக அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த இனிய நல்வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு இப்ப நம்ம வீடியோக்குள்ள செம்ம கெத்தா நுழையலாம். அதாவது 2017 டாப் 10 ப்ராஃபிட் மூவிஸ், 2017 ஆண்டு வெளியான லாபம் தந்த திரைப்படங்களின் எண்ணிக்கையை நம்ம பார்க்க போறோம். அதில் முதல் 10 இடங்களை பிடித்திருக்கும் திரைப்படங்களை என்ன என்ன அப்படின்னு வரிசையா பார்க்கலாம். முதலாவதாக 10வது இடத்தில் இருக்கும் திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பறிவாளன். இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்கள் கமர்ஷியல் படமாக நடிக்கக்கூடிய ஒரு மிஸ்கின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா டெரராவே படம் எடுக்கக்கூடியவர். இந்த இருவரும் இணைந்து பணிவந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை வந்து உண்டாக்கிச்சு. அதே போல பாத்தீங்கன்னா முதல் வர வசூலும் பயங்கரமா இருந்துச்சு. அதே இரண்டாவது வர வசூலும் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல ஆதரவை பெற்று தந்தது. அதனால இந்த திரைப்படம் வந்து நல்ல லாபத்தையும் பெற்று தந்தது. ஸோ இந்த திரைப்படம் நம்மளுடைய ரேட்டிங்ல 10வது இடம் பிடிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல சிங்கம் 3 திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. சூர்யா அவர்கள் நடித்து இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டி கலெக்ஷன் பண்ணது. அந்த நேரத்தில் ஜிஎஸ்டி வேற கிடையாது இல்லையா, அதனால வசூலித்த அனைத்து தொகையுமே லாப கணக்கில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் வந்து எதனால் லாபகரமான படமாக இருந்ததுன்னா நிச்சயமாக 100 கோடியெல்லாம் பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகல, குறைவான பட்ஜெட் தான். அதனால 100 கோடிக்கு மேலே தாண்டி வசூல் பண்ணதால இந்த படம் ஒரு லாபகரமான படமாக அமைந்தது. ஸோ நிச்சயமாக இந்த திரைப்படம் 9வது இடத்திற்கு தகுதியான இடம் படம் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8வது இடத்தில் இடம் பிடித்திருக்கும் படமானது மரகத நாணயம். மரகத நாணயம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு, நிச்சயமாக யாரும் மறந்துருக்க முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசியான ஒரு படம் தான். நம்ம ஆதியவர்கள் மிருகம், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஈரம், இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே நடித்து நல்லாவே ஒரு நடித்து பேரெடுத்த ஒரு நடிகர் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களை நடித்து கொண்டிருந்தவர் சின்ன ஒரு சர்க்கிளையும் சந்தித்தார். ஆனால் இந்த மாதிரியான அவர் எதிர்பாராத ஒரு வெற்றியை இருந்த படம் தான் இந்த திரைப்படம். நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டி தந்ததுனால இந்த திரைப்படம் வந்து 8வது இடத்தை பிடிச்சிருக்குது நம்மளுடைய ரேட்டிங்கில். அதுக்கு அடுத்ததாக 7வது இடத்துல மாநகரம் அப்படிங்கிற திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படம் வந்து நல்ல படம், ஸ்கிரிப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு திரைப்படம் தான். ஆனாலும் இந்த திரைப்படம் அதாவது நல்ல படங்கள் வந்து சின்ன நடிகர்கள் நடித்து வெளிவந்தால் அந்த படம் ஆவரேஜாக தான் அமையும், லாபத்தை வந்து கொடுக்க வசூல் ரீதியாக லாபத்தை கொடுக்காது அப்படிங்கிற நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள ஒரு வழக்கமான ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை முறியெடுத்து நல்ல ஒரு லாபகரமான படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அதனால இந்த திரைப்படத்திற்கு நம்முடைய ரேட்டிங்கில் 7வது இடத்தை கொடுத்துருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வது இடத்தில் ரங்கூன். ரங்கூன் திரைப்படம் வந்து நீங்கள் நம்ம வந்து கௌதம் கார்த்திக் அவர்கள் நடித்து ரொம்பவே ஒரு சூப்பரான திரைப்படம் அப்படிங்கிற எல்லாருமே தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் சைடு ரொம்பவே திரைக்கதை பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு படம். இந்த படம் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு ஆதரவு இருந்துச்சு, நல்ல ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் அண்டு வசூலை அள்ளித்தந்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். நம்ம கௌதம் கார்த்திக் அவர்களுக்கு வந்து ஒரு திருப்புமுனை தந்த படம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவரும் தொடர்ந்து தோழிகளை சந்தித்து வந்தார். இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு பேரை சம்பாதித்து கொடுத்தது அவருக்கு, நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பார் அப்படிங்கிற ஒரு பேரையும். இந்த திரைப்படத்துக்கு நம்மளுடைய ரேட்டிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் 6. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கக்கூடிய இடம் நம்ம ஹிப்ஹாப் தமிழா. ஆதியவர்கள் இயக்கி நடித்து பாடல்கள் எழுதி இசையும் அமைச்ச திரைப்படம் தான் மீசையம் முறுக்கு. இந்த திரைப்படம் வந்து எதனால் வெற்றி பெற்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் முக்கியமான காரணம் படமும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான். தன்னுடைய சொந்த வாழ்க்கையை படமாக எடுத்திருந்தாலும் இந்த படத்தை ரொம்பவே அருமையான முறையில் அவர் செதுக்கியிருந்தார் அப்படின்னு சொல்லணும். அதே போல கரெக்டான டைரக்ஷனும் இந்த படத்துக்கு கை கொடுத்தது. இது போல பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு இன்னும் என்னென்னலாம் கை கொடுத்ததுன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பாட்டு போட்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா குள்ளம்மா புள்ள திரீர உங்களுக்கு அதுக்கு ஒரு பாட்டு போட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் நம்ம நேரம் கருதி இந்த விஷயத்தை வந்து சுருக்கிக்கிட்டு படத்துடைய வசூல் மட்டும் சொல்லுவோம். படத்தினரை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது தயாரிப்பு நிறுவனமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமான லாபத்தை கொடுத்தது இந்த திரைப்படம். அதற்கு முக்கியமான காரணம் நம்ம இளைஞர்கள் மத்தியில் ஹிப்ஹாப் தமிழாவின் ஆதிக்கு இருந்த ஒரு பயங்கரமான கிரேஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். தியேட்டருக்கு வந்து இளைஞர்கள் கூட்டம் படையெடுத்ததுனால நல்லபடியில் வசூல் இருந்தது. ஸோ அதனால் நம்மளுடைய ரேட்டிங்கில் இந்த திரைப்படத்துக்கு 5வது இடமும் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது இடம் தீரன் அதிகாரம் 1. தீரன் அதிகாரம் 1 எதற்காக 4வது இடம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல வசூலை வாதி குறித்திருக்குது, நல்ல படம்னு பேர் எடுத்திருக்கு, நல்ல ஸ்கிரிப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான திரைப்படம் தான். ஆனாலும் 4வது இடம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த திரைப்படம் வசூலித்த தொகையோடு கணக்கு பண்ணும்போது 4வது இடத்திற்கு தகுதியான இடம் அப்படின்னு நாம கெஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய ரேட்டிங்கில் 4வது இடம் கொடுத்துருக்கோம். நம்ம கார்த்தி அவர்களுக்குமே இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல பேரை சம்பாதித்து கொடுத்தது. இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு படம் வெளியாகி சின்ன ஒரு
அவ பேரை கெட்ட பேரை வந்து சம்பாதிச்சு கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்த வரிசையில இந்த படம் வந்து அவருக்கு பேரை மீட்டெடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, லாபம் பார்த்த படத்துல இது நாலாவது இடம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மூணாவது என்ன இருக்கு அப்படின்னா பாகுபலி டூ. பாகுபலி டூ திரைப்படம் எதனால மூணாவது இடத்துல கொண்டாந்து வச்சுக்கணும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1700 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. ஆனாலும் மூணாவது இடம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல சொல்ல வேண்டிய விஷயத்த இப்ப சொல்றேன். பொதுவாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரேட்டிங்ல இப்போ லாபத்தை தந்த படங்கள் வரிசையில இதை வச்சு நம்ம வருத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னா, போட்ட முதலுக்கு மேலே எவ்வளோ லாபம் கொடுத்தது அப்படிங்கிறத தான் அவசியம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 கோடி முதலீடு பண்ணி 1500 கோடி வசூல் பண்ணதுன்னா அந்த திரைப்படம் லாபகரமான திரைப்படம் தான். ஆனாலும் அந்த திரைப்படம் ஒரு 500 கோடி தான் வசூல் பண்ணியிருக்காரு. 1000 கோடி போட்டு 500 கோடி தான் லாபம் போது 1/2 மடங்கு தான் வந்து லாபத்தை சம்பாதிச்சிருக்கு. அதே நேரத்தில் 1 கோடி ரூபா போட்ட படம் 3 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சுன்னா 2 மடங்கு வந்து அதிகமான லாபத்தை சம்பாதித்துள்ளது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம். ஸோ இதுதான் உண்மையான வசூல், அதாவது லாபத்தை தந்த வசூல் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த படம் 1200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்தாலும் படம் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் செலவு பார்த்தீங்கன்னா 600 கோடி. அதனால இந்த திரைப்படத்துக்கு வந்து நம்ம ரேட்டிங்கில் 3வது இடம் கிடைக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் மக்களின் மனசை வந்து பயங்கரமாக கொள்ளையடிச்சது, மனசில் வந்து தங்கியிருக்குது, இன்னும் மறக்க முடியாமல் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றத்தும் இல்லை. மக்கள் மனசை பிடிச்ச முதல் திரைப்படம் எது அப்படின்னா நம்ம பாகுபலியே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசூலில் யார் வந்து அதிக லாபத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு 3வது இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது இடத்தில் இருக்கும் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள். அவள் அப்படிங்கிற திரைப்படத்தை நீங்கள் யார் மாதிரி முடியாது. ஆமாம், ஒரு பேய் படம், நம்ம சித்தார்த்த ஒரு நடித்த படம். இந்த திரைப்படம் வந்து எதிர்பாராத விதமாக அவருக்கே வந்து மிகவும் சர்ப்ரைஸாக வந்து பயங்கர ஒரு ஹிட் அடிச்சிருச்சு. இந்த படம் வந்து வெற்றி அடையும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இந்தளவுக்கு வசூலை வாரி முடியுமா அப்படிங்கிறது படம் வந்து வெளியாகி ஓடினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல காமெடி பிளஸ் திகில் இந்த மாதிரி தான் படங்கள் வந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பேய்கள் சீசனே முடிஞ்சு போச்சுப்பா, பேய் படமே இங்கே ஓடாதுப்பான்னு இருந்த காலத்தில் முழுக்க முழுக்க திகிலாகவே வந்து எல்லாத்தையும் மிரட்டி எடுத்து பயங்கரமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு சூப்பரான திரைப்படம் தான் அவள். ஸ்கிரிப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா பயங்கர, டெக்னிக்கல் சைடும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்த இந்த திரைப்படம் வசூல் அடிப்படையிலும் நல்ல லாபத்தை தந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படம் தயாரித்த செலவை விட 2 மடங்கிற்கு மேலாக லாபத்தை அளித்தந்தது அப்படின்னு இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர் அண்ட் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இருக்குது. அதனால இந்த திரைப்படத்திற்கு நம்மளுடைய ரேட்டிங்கில் 2வது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததான் முதல் இடம், எல்லாருமே எதிர்பார்க்கும் இடம். இந்த படம் இந்த இடம் வந்து யாருக்குப்பா, முதல் படம் யாருக்கு முதல் இடத்துல இந்த படம் இருக்கும் அப்படின்னு நல்ல எதிர்பார்ப்பு உங்களுக்கு மக்கள் இருக்க தெரியுது. ஸோ எந்த ஒரு சஸ்பென்ஸ் இல்லாமல் ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த விக்ரம் வேதா திரைப்படம் தான் முதல் இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சினிமாவில் நிறைய வசூல் செய்த படங்கள் இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இந்த ரேட்டிங்கில் எதனால் இந்த படம் முதல் இடத்தை பிடிச்சதுங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்ட செலவை விட கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலாக லாபத்தை ஈட்டி தந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு அப்புறமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவள் படமும் ஜிஎஸ்டிக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட 2 மடங்கு லாபத்தை வந்து அளித்தந்தது. அதே போல விக்ரமேதா படத்தின் படம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு செலவை விட 3 மடங்கிற்கு மேலாக, 3 மடங்கு இல்லை 3 மடங்கிற்கு மேலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55 கோடியிலிருந்து 60 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கதா தகவல்கள் வந்து வந்திருந்தது. ஆனால் கரெக்டான வசூல் நிலவரம் தெரியல, கடைசியாக வந்து இது நிலவரம் வந்து 55 கோடியை தாண்டி விட்டது அப்படின்னு தான். ஸோ நிச்சயமாக இந்த திரைப்படம் முதலிடத்திற்கு தகுதியான திரைப்படம் தான். அதனால் நம்மளுடைய ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது விக்ரமேதா, 2வது இடத்துல இருக்கிறது அவள், 3வது இடத்துல இருக்கிறது பாகுபலி 2, 4வது இடத்துல இருக்கிறது தீரன் அதிகாரம் 1, 5வது இடத்துல இருக்கிறது மீசையம் 1, அடுத்து 6வது இடத்துல இருக்கிறது ரங்குன், 7வது இடத்துல இருக்கிறது மாநகரம், 8வது இடத்துல இருக்குது மரகத நாணயம், 9வது இடத்துல இருக்கிறது சிங்கம் 3, 10வது இடத்துல இருக்கிறது துப்பரிவாளன். ஓகே, நம்மளுடைய ரேட்டிங் இதோட முடியுது. அடுத்ததான் இன்னொரு இதில் டாப் 10ல சந்திக்கிறேன். அந்த டாப் 10க்கான டைட்டில் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன். மறுபடியும் வந்துக்கிறேங்க, இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள். நிறைய குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நமக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஷேர் பண்ண, கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கருத்துக்கள் மற்றும் ரிவ்யூகள் நம்ம இல்லைங்களா சும்மா தெரியல அனைத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்லோட் பண்ண முடியும் அனைத்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நன்றி தடவை பாய்டாக நான் உங்கள் முத்து.